அன்பார்ந்த ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த். குரு பயிற்சி 2019 சிம்மராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்று நாம் காணவிருக்கிறோம். நடக்கின்ற விகாரி வருஷம் ஐப்பசி மாதம் 11 திங்கட்கிழமை பின்னிரவு, அதாவது 54 நாழிகைகள் 14 வினாடிகளில் சரியான ஆங்கிலம் என்று சொல்லப்போனால் 28/10/2019 அன்று பின்னிரவு விடைந்தால் செவ்வாய்க்கிழமை 29 3:49 அளவில் குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதன் பலனாக சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும்? சிம்ம ராசிக்கு குரு பகவான் 5 8 பாவத்திற்கும் அதிபதி. சிம்ம ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி, அவர் 5 வருகிறார். ஏற்கனவே குரு பகவான் 5 இருக்கும் சனி பகவானோடும் கேது பகவானோடும் இணைகிறார். சிம்ம ராசி அன்பர்களுக்கு 5 குரு, 5 சனி பகவான், 5 கேது பகவான் இணைகிறார்கள். லாபஸ்தானத்திலே ராகு பகவான். அனைத்து ராஜ கிரகங்களும் சிம்ம ராசிக்கு இப்பொழுது மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது. இதன் பலனாக சிம்ம ராசி அன்பர்கள் இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலையிலிருந்து கோடீஸ்வரராக போகிறார்கள். அந்த அளவிற்கு அவர்களை உயர்த்தும் குரு பகவான் 5 இல்லத்தில் வந்து 9 இல்லம், 11 இல்லம், ராசி, இந்த 3 இல்லத்தை திருஷ்டிக்கிறார். இதன் பலனாக 5 பாவம் என்பது மேற்கல்வி, அதாவது சிம்ம ராசி அன்பர்கள் எல்லாம் இப்பொழுது வெளியூர், வெளிநாடு சென்று, தொலைதூரத்திற்கு சென்று கல்விக்காக செல்லக்கூடிய நேரம் இது. இதுவரை திருமணமாகாது இருந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் கைகூடும். காதலிலே ஜெயத்தை தரும். சிம்ம ராசி அன்பர்களெல்லாம் நினைத்த பெண்ணை மணப்பார்கள். அந்த அளவிற்கு இப்பொழுது அவர்களுக்கு யோக காலம். 9 இல்லத்தை பார்ப்பதால் தந்தையாருக்கு யோகம், அனைத்திலும் அதிர்ஷ்டம், நன்மதிப்பு, ஆண்டவன் கிருபை, அனைத்திலும் ஜெயம். 11 இல்லத்தை திருஷ்டிப்பதால் அங்கே ஏற்கனவே ராகு பகவான் வீற்று இருப்பதால் அஷ்டலட்சுமி யோகம் ஏற்பட்டு சிலர் பெரும் செல்வந்தர்களாக போகிறார்கள். சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் பெருத்த யோக காலம் இது. பெரும் செல்வம், கோடீஸ்வரராக போகிறார்கள். அந்த அளவிற்கு சிம்மராசி அன்பர்களை உயர்த்தும். ஜென்ம ஜாதகத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்து வைத்துக் கொண்டு தயாராக இருப்பவர்களுக்கு நிச்சயம் இது நடைபெறும். அவர்கள் தசாபுக்திகளும் அவர்களுக்கு சாதகமாக இருப்பின் பெருத்த செல்வந்தர்களாக போகிறார்கள் அனைத்து சிம்மராசி அன்பர்கள். ஏனென்றால் கோச்சாரத்தில் ராஜகிரகங்கள் நன்மையை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் அமைந்திருக்கின்றன. ராகு 11 என்றால் அனைத்திலும் வெற்றி. 5 குரு, பஞ்சமத்தில் குரு அமர்ந்திட்டால் பஞ்சாய் பறந்திடும் உமது துன்பம் எல்லாம் வகையாய் கேளு என்ற பாட்டிற்கேற்ப அவர்கள் பட்டாடை, வருமானம், வீடு கட்டுதல், மாடி வீடு கட்டுதல், மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லுதல், வெளியூர் செல்லுதல், அனைத்து விதமான நன்மைகளும் சிம்மராசி அன்பர்களுக்கு நடைபெறப் போகிறது இந்த குரு பயிற்சி. இதுவரை திருமணமாகாமல் இருந்த சிம்மராசி ஆண் பெண் இரு பாலருக்கும் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். ஏதோ காரணத்தினால் சண்டையினால் பிரிந்திருந்த சிம்மராசி ஆண்களும் பெண்களும் அவர்கள் ஒன்றாக இணைவார்கள். சண்டை விலகும்,
அன்பு ஓங்கும், ஆண்டவன் அருள் கிட்டும், அதிர்ஷ்டம் கைகூடும், அனைத்து கிரகங்களும் ஒன்றே ஒரு கோட்டில் அமைந்து அவர்களை உச்சத்தில் கொண்டு செல்லப் போகிறது. குருவும் சனியும் சேர்வதால் குபேர யோகம், திருமணம் கிட்டும், பிரிந்த தம்பதியர்கள் ஒன்றாக சேர்வார்கள். குருவும் கேதுவும் சேர்வதால் குபேர யோகம் மட்டுமல்ல, சிம்மராசி அன்பர்களுக்கு தெய்வ அனுகூலம் கிட்டும், தெய்வ ரகசியங்கள் புரியும், அனைத்து தெய்வ காரியங்கள் பரிகாரங்கள் பலிக்கும். குரு ராகுவை பார்ப்பதால் கோடீஸ்வர யோகம், அஷ்டலட்சுமி யோகம், அனைத்திலும் வெற்றி. இதுவரை வீடு கட்டாமல் இருந்தவர்களுக்கு வீடு, வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனம், உத்தியோகம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு உத்தியோகம், வேலை கிடையாது என்பவர்களுக்கு தகுந்த வேலை, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உத்தியோக உயர்வு, பணி உயர்வு, வருமான உயர்வு, அனைத்திலும் சந்தோஷத்தை தரக்கூடிய பயிற்சியாகும் இந்த ஒரு ஆண்டு காலம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமான நேரமாகும், செல்வ செல்வந்தர்களாவார்கள். வியாழக்கிழமை தோறும் சாய்பாபா கோயில் நவகிரகத்தில் உள்ள நவகிரகம், அதாவது குரு பகவான், அவர்களுக்கு நெய் விளக்கு போட்டு அர்ச்சனை செய்து கொண்டக்கடலை மாலை சாற்றி தயிர் சாதம் மன்னம் படைத்து அனைவருக்கும் அதை பிரசாதமாக கொடுத்து, நவகிரகத்தை 27 முறை சுற்றி வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில் உச்சத்தை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள தோஷ பரிகாரங்கள் வேறு என்ன செய்யலாம் என்பதை என்னை நீங்கள் அணுகும் பொழுது உங்களுக்கு நான் அதை தெரிவிக்கிறேன். நீங்கள் முழுமையாக அனைத்தையும் பெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். வங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த், நன்றி, வணக்கம்.